தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸினுடைய குடும்பத்தாருக்கு நம்மை போன்ற களப்பணியாளர்கள் சார்பாக, வழக்கறிஞர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அவர்களுடன் நாம் நிற்போம் என்ற உறுதியையும் கொடுத்துவிட்டு என்னுடைய சிறிய உரையை துவங்குகிறேன். நான் ஒரு நான்கு விஷயங்களை பற்றி மட்டும் பேசலாம் என்று கருதுகிறேன். அதாவது, இந்த காவல்துறையினுடைய தன்மை, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தோழர் என்றி அவர்களும் திருமுருகன் காந்தி அவர்களும் மிக விரிவாக பேசினார்கள். இந்த விஷயம் இன்றைக்கு 2020 இப்பொழுது நடந்த விஷயமாக நாம் பார்ப்பதற்கு முன்னால், 1975 சீராளன் என்கிற ஒரு இளைஞர், 21 மெக்கானிக்காக வேலை செய்கிறார். உள்ளூர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் அவரை அந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள், பண்ணை அதிகமாக நிலம் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் காவல் நிலையத்திலே தகவல் கொடுத்து அவரை அப்பொழுது இருந்த திருப்பத்தூர் பகுதிகளிலே இருந்த என்கவுண்டரிலே கொன்றுவிடலாம் என்பது போல ஒரு கருத்து வருகிறதே என்று நினைக்கும் பொழுது, ஒரே மகனை வைத்திருக்கின்ற அந்த பெற்றோர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய ஒரே 21 மகனை, இந்த இயக்கத்தையும் சாராத மகனை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கே அவர்கள் மூன்றும் பேருமே மோசமாக நடத்தப்படுகிறார்கள். 2 கழித்து அந்த பையன், அந்த ஒரு இளைஞர், அந்த குழந்தை பிணமாக வெளியே வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் காவல் நிலையத்தில் எங்களுடன் மோதலில் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக இது மோதல் தான். அவர் ஒரு எங்களை எதிர்த்து எங்களை கொலை செய்யும் பொழுது நாங்கள் என்கவுண்டர் என்கிற அந்த நிகழ்விலே அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்த பின்னால், ஒரு ரெவின்யூ போர்டு மெம்பர், ஒரு மூத்த IAS அதிகாரி ஒரு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அவர் இல்லை, இந்த இளைஞருக்கு சிறுநீரகம் மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு விட்டது அப்படி என்ற அறிக்கையும் சொல்கிறது. அவர்களுக்கான காயம் மற்றும் எலும்பு முறிவு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இது ஒரு காவல் மோதல் கொலை அல்ல என்று அதற்கு பின்னால் 302 என்கிற IPC பிரிவின்படி இப்பொழுது நாம் கோருகிற அதே கொலை வழக்கை காவல் நிலைய அதிகாரிகள் மீது தாக்கல் செய்யப்படுகிறது. வேலூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திலே 2-3 காவலர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். உயர் நீதிமன்றத்திலும் அவர்கள் தொடர்ந்து அந்த விடுதலை, இவர்கள் தங்களுடைய பணியில் சிறிது வேணுமென்றால் அதிகார மீறல் இருக்கலாமே தவிர இந்த இறப்புக்கு இவர்கள் காரணம் அல்ல என்று கிளீன் சிட் கொடுத்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள். உயர்நீதிமன்றமும் செய்கிறது. இதற்கும் பின்னால் பாக்யம் ராமசாமி, அந்த தாய், உயர்நீதிமன்றத்திலே PK மிஸ்ரா அவர்கள் இருந்த பொழுது ஒரு வழக்கை போட்டு 1996 ₹1,00,000 இந்த தாய்க்கு இழப்பீடாக தர வேண்டும், அந்த பணத்தை நீங்களே அரசு வைத்துக் கொள்ளுங்கள், மாதம் ₹1,000 அவருக்கு போய் சேருவதாக, அவர் சாகும் வரை அந்த பணத்தை கொடுங்கள் என்று அந்த தனியாக இருந்த அந்த தாய்க்கு கொடுத்து சொன்னார்கள். இப்படி ஒரு சட்ட போராட்டத்திற்கு அவர்கள் 21 காலம் பிடித்தது. இன்றைக்கு மனித உரிமை இயக்கம் நீண்ட நெடுந்தூரம் பயணம் செய்து பல்வேறு விஷயங்கள் மாற்றி இப்பொழுதெல்லாம் காவல் நிலைய கொட்டடி மரணங்கள், சிறை மரணங்கள் எல்லாம் ஒரு நம்முடைய இழப்பீடு என்கிற வகையிலே மேலே வந்துவிட்டோம். ஆனால் 1977 அமைக்கப்பட்ட தேசிய போலீஸ் கமிஷன் தந்த அந்த ஒரு முன்வரைவுகளையும், 96 பிரகாஷ் சிங் வழக்கிலே சொல்லப்பட்ட அந்த புதிய போலீஸ் சட்டம் என்கிற வரைவு 2006 கொண்டு வந்ததையும், அதற்கு கீழே ஒவ்வொரு மாநிலமும் அமைக்க வேண்டிய மாவட்ட ரீதியான, மாநில அளவு ரீதியான இதற்கான ஒரு கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் என்பது இல்லாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு மோசமான விஷயம். ஸோ இந்த 2 விஷயங்களை 45 வருடத்திற்கு முன்னால் சீராளன் கொலையில் எப்படி ஒரு மோசமான ஒரு தாக்குதல் இருந்தது அந்த போஸ்ட்மார்ட்டம் சொல்லியதோ, அதே போல இன்றைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது அந்த சாவினுடைய சாட்சியாக, கொலையின் சாட்சியாக நீதிமன்றத்தின் முன்னே இருக்கிறது. இன்றைக்கு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் சொன்னது போல, நீதிமன்றம் தன்னுடைய பணியை ப்ரோஆக்டிவாக எடுத்து செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அப்படி செய்யாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ என்கிற அச்சம் எனக்கோ ஹென்றி போன்றவர்களுக்கோ மட்டுமில்லை. AP ஷா என்கிற உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த நீதிபதி சொன்னார், இந்த அரசியல் சாசனத்தின் விழுமியங்களை நீதிமன்றங்கள் காப்பாற்ற வேண்டும், இவையெல்லாம் நம்மை கைவிட்டுக் கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி மதன் பி லோகூர் அவர்கள், மிக சமீபத்தில் இரங்கல் கூட்டம், ஜஸ்டிஸ் சுரேஷ் அவர்கள் இரங்கல் கூட்டத்தில், இந்த நீதிமன்றம் சாதாரண மக்களை விட்டு வெகு தூரம் போய்விட்டு கொண்டிருக்கிறது என்று கூறினார். எனவே வெகு தூரம் போய்க் கொண்டிருக்கிற இந்த நீதிமன்றங்களை பிடித்து இழுத்து அரசியல் சாசனத்தின் விழுமியங்களை சொல்லித்தரும் பணியையும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மக்களுடன் சேர்ந்து நின்று நாளைக்கே நாம் ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய, நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனித உரிமை அமைப்பின் மனுவை கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த குடும்பத்தின் சார்பாக ஒரு தங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற மனுவையும் நாம் அதிலே சேர்த்து அந்த வழக்கை உயர்நீதிமன்றம்
தாமாக முன் வந்த அந்த வழக்கை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கருத்தை நான் முன்வைக்கிறேன். இரண்டாவதாக, இந்த நம்முடைய தொடர் பணியானது இந்த குடும்பத்தினுடன் இறுதி வரை இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலும், நீதிபதியாக இருந்த ஆதித்தனார் அவர்கள் கூட நான் வழுக்கி விழுந்து விட்டேன், தலையில் எனக்கு ரத்தம் கொட்டியது என்று பின்னால் சொன்னாரோ, அப்படியெல்லாம் அவர்களுடைய உயிரையும் பணயம் வைக்கும் அளவிற்கு வழக்கு நடத்துவதற்கு நம்முடைய சாதாரண மக்களுக்கு சில நேரங்களில் சாத்தியம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மை போன்ற அமைப்புகள் முன்னின்று நடத்தலாம். எனவே நிச்சயமாக நீதிமன்றம் அமிக்கஸ் கியூரிகளை, நீதிமன்ற நண்பர்களை நியமிக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக நாம் நாளைக்கோ நாளை மறுநாளோ மனித உரிமை இயக்கம் சார்பாக ஒரு தன் நம்மை சேர்த்துக் கொள்ளக்கூடிய இம்ப்ளீட் மனுவையும், அந்த குடும்பத்தின் சார்பாக ஒரு இம்ப்ளீட்மெண்ட் மனுவையும் நாம் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நான் இந்த கூட்டத்தில் நான் முன்வைக்கிறேன். கடைசியாக, காணி ஆதிக்க சிந்தனையுடன் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் துறையானது, இதில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் என்று சொல்லக்கூடிய சிலரை வெளியே எடுப்பதற்கு இவர்கள் தயக்கம் காட்டுவார்கள் என்றால், மீண்டும் 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 விடாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்று நாம் முறையாக இந்த இணையதள போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். பேய்குளத்தில் அடிபட்டு ஒரு சாகும் தருவாயில் மருத்துவமனையில் இருக்கும் ராஜாக்கும் சரி, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சரி, நம்முடைய இஸ்லாமிய இளைஞர் ஹபீப் அவர்களுக்கும் சரி, இன்னும் வரப்போகிற தங்கள் உயிரை இழந்துவிடக்கூடிய பல்வேறு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நாம் முன்னின்று இந்த பணியை துவங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.